கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேஜில் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்கிறாங்க டாக்டர். கேன்சரை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? கேன்சர் எந்த ஆர்கனில் வருதோ அதை ரெண்டு கேட்டகரியில் பிரிக்கலாம். ஒன்று ஏர்லி, இன்னொன்று அட்வான்ஸ் கேன்சர். கேன்சர் ஸ்டேஜஸை வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4னு 4 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. இதில் ஸ்டேஜ் 1ம் ஸ்டேஜ் 2ம் ஏர்லி கேன்சர்ஸ், ஸ்டேஜ் 3ம் ஸ்டேஜ் 4ம் அட்வான்ஸ் கேன்சர். இதுலேயும் ஸ்டேஜ் 4ல ஸ்பெஷலாக ஒரு கேட்டகரி கொடுக்குறாங்க, அது வந்து மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர். அதாவது கேன்சர் எந்த ஆர்கனில் இருக்கோ அங்கேருந்து வேறு பகுதிக்கு பரவி இருக்கிறது மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர். ஒரு கேன்சர் பேஷண்ட் டாக்டர் பார்க்க வராங்க, அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணி எந்த ஆர்கனில் கேன்சர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளட் டெஸ்ட் கொடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த ஆர்கன் கேன்சர்லேருந்து நம்ம சத பரிசோதனை பண்ணி இதெல்லாம் வச்சு அந்த ஆர்கனில் கேன்சர் என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்து அந்த ஆர்கன்லேருந்து கேன்சர் பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டி போயிருக்கா, அந்த நெறிக்கட்டியோட சைஸ் என்ன, அங்கேருந்து கேன்சர் வேற எங்கேயும் பரவியிருக்கா, ஒரு இடத்துக்கு பரவியிருக்கா இல்லை நிறைய இடத்துக்கு பரவியிருக்கா, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு தான் ஒருத்தருக்கு கேன்சரை ஸ்டேஜ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இல்லை இந்த சீரியல்லாம் பார்த்துட்டு பேஷண்ட் என்கிட்ட கேட்குறது, இந்த ஸ்டேஜ் 4ல வந்தால் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது டாக்டர், ஸ்டேஜ் 4னாலே பேஷண்ட் இறந்துருவாங்களா, ஸ்டேஜ் 4க்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸே இல்லையா அப்படின்னு. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஸ்டேஜ் 4 கேன்சருங்கிறது வேறு, டெர்மினலி இல் கேன்சர் பேஷண்ட்ங்கிறது வேறு. ஸ்டேஜ் 4ஏ நம்ம இன்னும் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம், ஒன்று லோக்கலி அட்வான்ஸ்ட், இன்னொன்று மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர். இந்த லோக்கலி அட்வான்ஸ்ட் கேன்சருங்கிறது கேன்சர் எந்த ஆர்கனில் இருக்கோ அங்கேருந்து ஊடுருவி பக்கத்தில் இருக்க ஆர்கனை இன்வால்வ் பண்ணுறது. மெட்டாஸ்டாட்டிக் கேன்சருங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற கேன்சர் வேறு ஆர்கனுக்கு பரவி இருக்கிறது. இந்த மாதிரியான ஸ்டேஜ் 4 கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டேஜ் 4ல வர கேன்சர் பேஷண்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணுறது மூலமாக அவங்களோட வாழ்நாளை நீட்டிக்கலாம், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர்னால் அவங்களோட கல்லீரல், மண்ணீரல், கிட்னி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது கேன்சரை போய் அடையிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பக்க விளைவுகள் அதிகமாக வரலாம். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நம்ம கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த கேன்சர்னால் வர தொந்தரவுகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதுக்கு பேர் பாலியேட்டிவ் கேர் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டேஜ் 4க்கு நம்ம படத்தை பார்த்து சீரியல் பார்த்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸ்டேஜ் 4 கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பண்ணி அவங்களோட நோயை கட்டுப்படுத்தலாம், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்.